பரதரம் விஷ்ணும் சசி வண்ணம் சதுர்பஜம் கிருஷ்ண சாஸ்திரிங்க வா, இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சிட்டு வா. ஆகட்டுமே. ஆ போ. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா, முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாதது எல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயமுடு பயமுடு, முதல்ல வெளிய போ. நீ வெளிய கதவு தப்பா போடு. போடுறேன் போடுறேன். ஓகே ஓகே போடுறேன் போடுறேன். ஐயோ அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னு ஆயிடாதோன்னு ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, அழகான பொண்ணை பத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிய? என்னாச்சு சார், என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்திய ஆணு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தே ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தா? நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவ பத்தி, நான் சொல்றது சென்சார்ல கட் பண்ணுவாங்களா? சாஸ்திரி நிலா வந்துருச்சு. ஆரம்பிச்சாச்சு, கலர் கலர் புகையா வரும். இந்த போட்டோ வைக்க பார்த்தது யார் சொல்லுங்க? நான் கேசவா. அந்த போட்டோ தூக்கி எறிடா. இந்த போட்டோவை உள்ள இருந்து வெளியே எடுத்தது? எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கடா, ஒருவேளை ஒண்ணு தெரிஞ்சு போச்சு சொல்லுங்க. நான்தாப்பா சர்விலா. போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழா போதேன்னு? போகட்டும், அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன போட என்ன? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியல. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்காங்க வச்ச? உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல, அதனால தான் அதை எடுத்து ஹால்ல வச்சேன். ஓகே. சுலைமான் ஃபோன் பண்றானே, குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கோம், நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? அந்த நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம் பைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, நாளைக்கு அடி விழுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும்,
கைமா பண்ணிடுறான். அப்படி எதுவும் பண்ணினா அது கொலைகேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மள எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம். எவனோ கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கா. அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல. அவன் அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கான், ஆனா அவன் இல்ல. அடம் கொய்யல நம்மள பாத்துக்கோ. கொல்ல ஆள் அனுப்பி வச்சிருக்கான். அண்ணாங்க சாஸ்திரி காரு வழி விடுங்க, உங்களை நான் போக விட மாட்டேன். இது எங்க ரெண்டு குடும்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். விலகிப்போ. வீரபாண்டி ஐயா, மகா சண்டியாக நடத்துற உங்க கையில ரத்த கரப்படுறது நல்லதில்ல. யாகம் முடியட்டுமே, எல்லாமே நல்லபடி நடக்கும். என் பேச்ச கேளுங்க. என்னங்க கிருஷ்ண சாஸ்திரி சொல்றது கூட உண்மைதாங்க. யாகம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க.